வணக்கம். தமிழ் திரையுலகின் சரித்திர நாயகராம், தமிழக அரசியல் களத்தின் முடிசூடா மன்னராம், மக்கள் திலகம் ஒன்மனை செம்மல், புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது திரையுலக வாழ்விலும் அரசியல் பொது வாழ்விலும் சுமார் 40 ஆண்டுகள் அவரது நிழலாக அவரது மெய்க்காப்பாளர் பணியில் சபனை செயல்பட்ட திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது இல்ல திருமணங்களில் கலந்து கொண்ட திரை மற்றும் அரசியல் களத்தின் முக்கியஸ்தர்கள் மற்றும் பிரபலங்களின் காட்சி தொகுப்பு. அந்த வகையில் முதலில் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது இளைய மகள் கீதா திருமண நிகழ்வு கடந்த 1990 ஆகஸ்ட் மாதம் 26 சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் வளாகத்தில் நடைபெற்ற சமயம் திருமணத்திற்கு வருகை புரிந்த அரசியல் மற்றும் திரை பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் சிலரது காட்சி தொகுப்பு. பிரபல திரைப்பட நடன இயக்குனர் உயர்திரு சலீம் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது பல்வேறு திரைப்படங்களில் கலை இயக்குநராக, அதாவது ஆர்ட் டைரக்டராக பணியாற்றியுள்ளதோடு பின்னாளில் தமிழக குடிசை பகுதி மாற்று வாரிய தலைவராகவும் பதவியை வகித்த உயர் திரு ப அங்கமுத்து அவர்கள் திருமண நிகழ்விற்கு வருகை புரிந்த காட்சி. திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது ஆரம்பகால திரைப்பட ஒப்பனையாளர் திருமிகு ராமதாஸ் அவர்கள் தனது 90 வயதில் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. திரைக்கலைஞர் குருசாமி உயர் திரு எம் என் நம்பியார் அவர்களும் அவரது மனைவி திருமதி ருக்மணி அம்மையார் அவர்களும் திருமணத்திற்கு வருகை புரியும் காட்சி. காவல்துறை ஆணையராகவும் பின்னாளில் தமிழக காவல்துறை தலைவராக, அதாவது டிஜிபியாக பதவி வகித்த உயர் திரு எஸ் ஸ்ரீபால் ஐபிஎஸ் அவர்களும் அவரது மனைவி திருமதி கமலே ஸ்ரீபால் அவர்களும் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட காட்சி. அப்போதைய சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக பதவி வகித்த டிஜிபி உயர் திரு கே கே ராஜசேகர நாயர் ஐபிஎஸ் அவர்களது மனைவி திருமதி நிர்மலா ராஜசேகர நாயர் அவர்கள். பழம்பெரும் திரைப்பட கலைஞர் உயர் திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள். புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியுள்ள உயர் திரு கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் திருமணத்தில் முன்னிலை வகிக்க வருகை புரிந்த காட்சி. Thank you.
அத்தியபாமா நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் தலைவர் உயர் திரு ஜேபிஆர் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. பழம்பெரும் திரைப்பட கலைஞர் நாடக காவலர் உயர் திரு ஆர் எஸ் மனோகர் அவர்கள். பழம்பெரும் திரைப்பட கலைஞர் உயர் திரு எம் கே முஸ்தபா அவர்கள். திரைப்பட கலைஞர் உயர் திரு ஜெமினி கணேசன் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. திருமணத்தை தலைமையேற்று நடத்திட தமிழக முன்னாள் அமைச்சர் அருளாளர் உயர் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் வருகை புரிந்த காட்சி. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் உயர் திரு கோவை தம்பி அவர்கள். Oh,
துறையில் தலைவராக அதாவது டிஜிபியாக பணியாற்றிய உயர் திரு லட்சுமி நாராயணன் ஐபிஎஸ் அவர்கள் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட காட்சி. காவல்துறையில் டிஜிபி ஆக பணியாற்றிய உயர் திரு ஆர் வி சுப்பிரமணியம் ஐபிஎஸ் அவர்கள் திருமணத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த காட்சி. திரைப்பட நடிகர் உயர் திரு ராஜவேலு அவர்கள் இந்திய விடுதலைக்கான சுதந்திர போராட்ட தியாகியும் கர்மவீரர் காமராஜர் அவர்களுடன் உடனிருந்து பயணித்த பெரியவர் தியாகி உயர் திரு கே எஸ் ஏகாம்பரம் அவர்கள் தனது மனைவியுடன் திருமணத்தில் கலந்து கொண்டு மணமக்களை ஆசீர்வதித்த காட்சி. புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களது மெய்க்காப்பாளர் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது மூத்த மகன் ஆர் கோவிந்தராஜ் திருமண நிகழ்வு கடந்த 1994 மார்ச் 27 சென்னையில் நடைபெற்ற சமயத்தில் திருமண நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபலங்கள் மற்றும் முக்கியஸ்தர்கள். திருமணத்திற்கு முன்னிலை வகிக்க அப்போதைய தமிழக சட்டத்துறை அமைச்சராக இருந்த உயர் திரு கே ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வருகை புரிந்த காட்சி.
எழிசை வேந்தர் திருமிகு டி எம் சவுந்தரராஜன் அவர்களும் அவரது புதல்வரும். தமிழ் திரையுலகின் சகாப்தமாக ஒளிர்ந்த பழம்பெரும் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் உயர்திரு கே சுப்பிரமணியம் அவர்களது புதல்வரும் திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனருமான உயர்திரு எஸ் வி ரமணன் அவர்களும் அவரது மனைவியார் அம்மையார் திருமதி பாமா ரமணன் அவர்களும் திருமணத்தில் கலந்து கொண்ட காட்சி. தமிழக காவல்துறையில் ஏடிஜிபி ஆக பணியாற்றிய உயர்திரு ரவி ஆறுமுகம் ஐபிஎஸ் அவர்கள். பழம்பெரும் திரைப்பட கலைஞர் உயர்திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. சென்னை மாநகர காவல்துறை ஆணையராகவும் பின்னாளில் தமிழக காவல்துறையில் தலைவராகவும் அதாவது டிஜிபியாகவும் பணியாற்றிய உயர்திரு கே கே ராஜசேகரன் நாயர் ஐபிஎஸ் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. பழம்பெரும் திரைப்பட நகைச்சுவை கலைஞர் உயர்திரு நாகேஷ் அவர்கள் திருமணத்திற்கு வருகை புரிந்த காட்சி. அப்போதைய தமிழக நீதித்துறை அமைச்சர் நடமாடும் பல்கலைக்கழகம் என அனைவராலும் போற்றப்படும் திருமிகு டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் திருமணத்தை தலைமையேற்று நடத்திட வருகை புரிந்த காட்சி.
அம்பியார் அவர்களே, எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்திற்குரிய பெருமக்களே, பெரியோர்களே, கழக உடற்பிறப்புகளே, நண்பர்களே, நம்முடைய அருமை சகோதரர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மூத்த திருமலை செல்வன் கோவிந்தராஜ் பிஏ அவர்களுக்கும், சென்னை சைதாப்பேட்டை திரு கோபாலன் அவர்களுடைய திருநறை செல்வி ஜி கௌரி தேவி அவர்களுக்கும் மிக இனிய முறையில் மாண்புமிகு அண்ணன் டாக்டர் நாவல் அவர்கள் திருமணத்தை நடாத்தி வைத்திருக்கிறார்கள். நம்முடைய அருமை சகோதரர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களை 1972 ஆண்டு நமது இனிய தலைவர் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இங்கே மிக மிக அணுக்கமாக நெருக்கமாக பழக்கிற வாய்ப்பை என்னை போன்ற சகோதரர்கள் பெற்றிருந்தோம். ஒரு 22 ஆண்டுகள் உழந்துவிட்டன என்றாலும் கூட 72வது ஆண்டு எந்த அன்பை பாசத்தை பரிவை காட்டினார்களோ அதே பாசத்தை பரிவை இன்றைக்கும் காட்டுகின்ற நல்ல மனவளத்தை பெற்றவர்கள் கே பி நம்முடைய ராமகிருஷ்ணன் அவர்கள். டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய நல்ல சிறந்த மன ஆசிரியர்களை அவர்கள் பெற்றவர்கள். அவருடைய அன்பிற்கும் மிகுந்த வாசத்திற்கும் உரியவர்கள். அதை போலவே இன்றைக்கு நம்மை வழிநடத்துகின்ற மாண்புமிகு டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய அரசியல் வாரிசாக திகழ்கின்ற மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அவர்களுடைய அன்பையும் மரியாதையும் மதிப்பையும் பெற்று இந்த திருமணத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு நல்ல மனப்பட்ட ஒரு சகோதரருடைய இந்த திருமணத்தை கலந்து கொண்டு அவரோடு ஒரு 22 ஆண்டுகள் உடம்பு தொய்வில்லாமல் வளர்கிற வாய்ப்பு பெற்ற இந்த என்னை போன்ற சகோதரர்களுக்கு மிகுந்த மனநலனை அளிக்கின்ற இல்லற நிகழ்ச்சி, அதுவும் திராவிட இயக்கத்தில் ஒரு 60 ஆண்டுகளுக்கு மேலாக தொண்டாற்றி 1000 குடும்பங்களிலே சிறந்த குடும்ப விளக்குகளை உருவாக்கிய மாண்புமிகு அண்ணன் டாக்டர் நாவல் அவருடைய தலைமையில் இந்த திருமணம் நடப்பது என்பது ஒரு சிறந்த சமூகிய அடையாளமாகும். ஆக அந்த திருமணத்தில் பெரும்பொறுப்பை ஏற்று பணியாற்றி வந்த அருமை நண்பர் ராமகிருஷ்ணன் அவருடைய வீட்டில்
திருமணத்தில் புரட்சி கலைஞர் உயர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வனமக்களை வாழ்த்த வருகை புரிந்த காட்சி.
தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த டாக்டர் புரட்சி தலைவி அவர்களது சிறு வயது முதலே அவரது குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக மிக முக்கியமான உதவியாளராக செயல்பட்ட திரு மாதவன் அவர்கள் திருமணத்தில் கலந்து கொண்ட காட்சி. கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது இளைய மகள் கீதா திருமணத்திற்கு 1990 வருகை புரிந்த பிரபல மூத்த திரைப்பட கலைஞர்கள் உயர் திரு ஜெமினி கணேசன் அவர்களும், நாடக காவலர் உயர் திரு ஆர் எஸ் மனோகர் அவர்களும், பின்னர் 1994 நடைபெற்ற திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது மூத்த மகன் கோவிந்தராய் திருமணத்திற்கு வருகை தர இயலாத நிலைக்கு இருவரும் தங்கள் கைப்பட கடிதம் எழுதி திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு அனுப்பி வைத்தது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒன்று. திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய இல்ல திருமணத்திற்கு தமிழக காவல்துறையில் முன்னர் டிஜிபி ஆக பதவி வகித்த உயர் திரு டிடிபி அப்துல்லா ஐபிஎஸ் அவர்களுடைய வாழ்த்து கடிதம். திருமணத்திற்கு அப்போதைய தமிழக உள்துறை செயலாளராக பதவி வகித்த உயர் திரு கே மலைச்சாமி ஐஏஎஸ் அவர்களுடைய வாழ்த்து கடிதம். திருநீரை செல்வி மங்கையரசி திருமணம் கொண்டாள் இனிதாது என் இருவிழி போலே இருவரும் இன்று இல்லறம் காணட்டும் நலமாக இல்லறம் காணட்டும் நலமாக